ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் டாலா கேமிங் கேஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் தாங்க பார்க்க போகிறோம். அதான் ஆல்ரெடி டைட்டிலே போட்டிருப்பேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கேட்டே இருந்தா, சரி ஒன் விசஸ் ஒன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போன ரூம் மேட்ச் ஆனவன் வந்து அவர் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட வேறு ஃப்ரெண்டு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து தரமான சம்பவங்கள் இருக்குது, ஸோ கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி அடி வாங்குறோன்னு மட்டும் பாருங்கள். சேச்சா அடி கொடுக்குறோன்றதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போன வீடியோவில் வந்து நான் டோர்னமெண்ட் நடத்தலான்னு சொல்லி கேட்டிருப்பேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஸோ இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி நான் சொல்கிறேன், டோர்னமெண்ட் நடத்தலாம், கிளாசிக் மேட்ச்சு, அதில் ஜெயிக்கிறவங்க என்ன கிஃப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். 500 டைமண்ட்குள்ளே ஸோ பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தான். எங்கே இருக்குது இந்த இருக்கானா? ஏ போடுற போடுற, எங்கே ஓடுறான் ஓட்டாங்கட்றான் அப்படின்னு போடு 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 போடு, இப்படியா ட்ராக் ஆகி தொலையேன், போடு போடு போடு. அப்பா அடா, ஒரு வழியாக முடிச்சாச்சு கதையை. ஸோ வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 62வது லெவலு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 58 தான். எப்படியும் நம்மளை அடிச்சு விடுவான்னு நினச்சேன். ஃபஸ்ட் ரவுண்ட் தானே ஜெயிச்சிருக்கோம், பார்ப்போம் எப்படின்னு. ஆக்சுவலி வந்து அவன் ப்ரோ பிளேயரு, நம்மளை விட நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வழக்கம் போல் அதே யூஎன்பி தான். நமக்கு தான் வந்து ரொம்ப ராசியான கன்று பார்த்திங்கன்னா, க்ளோவாலே போட தெரியாமல் நான் எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறேன்னு இதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க. இதெல்லாம் வந்து ட்ரிக்கு, இப்படிலாம் வந்து ஆடணும்னு. நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலன்ற மாதிரி நம்ம வந்து நேராகவே ஏறலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலி நேராக தான் ஏறலான்னு பார்ப்பேன். அந்த பயபுல எங்கே இருக்குன்னு அங்கே தான் க்ளோவால் போட்டு அங்கேயே இருக்கான். சரி நம்ம ஏறுவோம், ஏறி தான் பார்ப்போமேன்ற திருவில் ஏறுவேன். என்ன ஆகுதுன்ற அந்த கொடுமை நீங்களே பாருங்கள். சரி நம்ம இப்போ அவனை கன்ஃபியூஸ் பண்ணுவோம், நம்ம எப்படி போகலாம். ஓகே இப்படி போய் பார்ப்போம், எங்கே எங்கள் ரைட்டில் தான் இருப்பான், இந்த க்ளோவாலில் இருப்பானோ, எங்கே 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 இங்கே இல்லையா, அதோ அங்கே இருக்க ஆப்போசிட்டில். பேசாமல் நம்ம இங்கே கவர் எடுத்து அடிக்கலாமோ, நம்மள்ட்ட க்ளோவாலு இருக்குது. என்ன தைரியம் தான், ஆப்போசிட்டில் நம்ம முன்னாடி ஓடுவோம், போடு 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 போடு, யார்கிட்ட போடு போடு, ஐயோ ட்ராக் ஆக மாட்டேங்க, இதுக்கு மேலே அடித்தா நம்மளை அடிச்சிருவோம் பயப்படா, நம்ம க்ளோவால் போட்டு ஏறுவோம். கன்ஃபியூஸ் பண்ணுறன்னு பேரில் நானே எதாவது பண்ணிகிட்டு கிடப்பேன். ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுறேன் எனக்கே புரியல. இனிமேல் இது வேலைக்கு ஆகாது, நம்ம சுற்றி வளைச்சி ஏறுறது தான் நமக்கு சரியான முறை. நம்ம என்ன பண்ணோம், சுற்றி போயிட்டு க்ளோவால் போட்டு, இங்கே யாரா க்ளோவால் போட்டது, இந்த இருக்கானா, போடு 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 போடு, ஐயோ ட்ராக் ஆக மாட்டேது, போடு, எப்பாடா ஒரு வழியே ட்ராக் ஆகிடுச்சு, என்ன பயவுல அடிக்கவே மாட்டேங்கிறான், ஒரு வேலை கண்ணுகின்னு வாங்கல, என்ன தான் வச்சுருக்கானே. எனக்கு தெரிஞ்சு 2 ரவுண்டு அடி வாங்கிட்டு அப்புறம் அடிக்கலான்னு இருக்கான் போல இருக்குது. பார்ப்போம் இந்த ரவுண்டு எப்படின்னு. கைஸ் நம்ம இந்த ரவுண்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் உஷாராகவே நம்ம ஆடணும், ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் மேலே இருந்தாலும் வந்து அவன் கீழேருந்து எப்படி வருவானே நமக்கு தெரியாது. பின்னாடி வந்து நம்மளை பாட்டு அடிச்சுட்டானா, நம்ம ஆனால் நேருக்கு நேராக தான் ஏறுன்னு சொல்லி வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படின்னு. வந்துட்டானா, நானும் க்ளோவாவில் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுவேன். இந்த வந்துனா நினைக்கிறேன் சத்தம் கேட்குது, பாய்ப்பில் வந்துருச்சு இந்த வரண்டா. ஐயோ டபுள் பேரில் அடிக்கிறான் கைஸ், பார்த்தீங்களா நீங்கள் அதை, கொஞ்சம் விட்டால் உயிர் மிஸ் ஆகி, டேடி இருடா, ஏன்டா இப்படி அவசரப்படுற, அட பாவி, ஐயோ பாதி எழுத்து குறைச்சிட்டான் கைஸ், ஐயோ கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருப்பாங்க அதைய, எங்கள் எப்பப்போ நானே எப்படி, அட பாவி என்னடா இப்படி குறைச்சிட்ட எழுத்த, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஒய்யால இந்த இருடா வரண்டாடி, எங்கடா இருக்க, இனிமேல் மெடிக்கேட் போட்டு தான் நம்ம ஏறணும், இப்போவே நம்ம ஏறினா நம்ம கதையை முடிச்சிருவோம் பைப்பில். ஸோ நம்ம மெடிக்கேட் போட்டு ஏறும், அதுரடி பரவாயில்ல வரல, ஜென்யூனாக இருக்காம்பா. எங்கே இதுக்குள்ளே தான் இருக்கானா, இந்த இருக்கானா, என்ன க்ளோவால் க்ளோவால் தாவிட்டே கிடக்குறான், போடு 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 போடு, நமக்கு ட்ராகே ஆகி தொலையாது, அது வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா எல்லோலே தான் போதே, ரெட்டே வர மாட்டேங்குது, போடு 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 போடு, ஐயோ மிஸ் ஆகிடுச்சு, போடுறா போடுறா போடுறா, ஐயோ ஐயோ ஓடிக்கிட்டே இருக்கானே, அடே இல்லைடா ஏன்டா இப்படி பண்ணுற, ஒன்று அடி வாங்க, என்ன பண்ணுறான், ஓ மெடிக்கேட் போடுறானா, சரி போடு போடு போடு, இந்த வெயிட் பண்ணுறேன், இங்கே தான்டா இருப்பேன், ஒரு இன்ச்சு கூட நோர மாட்டேன்டா, எப்படின்னு இந்த வழியாக தானே வந்து ஆகணும். பாரு க்ளோவால் இருக்கு, க்ளோவால் போட்டால் உள்ள இருக்கையில் தான் அடிக்கூடாது, வெளியே வந்தவரை அடிக்கலாம்ல. இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணதான் பெரிய பெரிய தப்பு, ஐயோ குறைச்சிட்டான எழுத்த, அடே வெயிட் பண்ணுறா, ஆனால் பாவி மெடிக்கேட்டும் போட முடியாது, எழுத்து ஈபியும் வரல, வெளியே வரும், கொஞ்சம் கேப் விட்டு அடி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 , என்னடா ஆச்சு, நமக்கு சர்வர் வச்சது வெயிட்டு, என்னடா எமௌண்ட்லாம் போட்டு விருப்பே தெரியா, இந்த கிரடா அடி மறுபடியும் அதே யூஎன்பி எடுக்கிறேன், இல்லாட்டினா என்ன கண் எடுக்கலாம், ஒரு க்ளோவாலு மெயினாக நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், என்ன கண்ணு, சரி யூஎன்பியே எடுப்போம், நமக்கு அதான் செட் ஆகும், ஈபி இது போதும். இந்த ரவுண்டு என்னென்ன தரமான சம்பவங்கள் இருக்க போது பாருங்கள், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி கைஸ், என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா
கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து நான் அந்த வீடியோ வந்து நைட் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வந்து 12 மணிக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாருக்கும் போடு போடு போய் ஐயோ மிசாயிடுச்சு, கொஞ்சமாச்சு பேச விட்றானுங்களா, இந்த தான் இருக்குது பைபிளில் போடு 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 ஐயோ நம்ம குறைச்சிட்டானே. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் வந்து க்ளோவால் போட்டு மெடிக்கிட்டு போடலான்னு ட்ரை பண்ணுவேன், நல்ல வேலை பயப்பில் வரல, எதுவும் நடக்கலை, நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் ஒழிஞ்சிருக்கா இல்லையே? ஓகே ரைட், நம்ம போ. இங்கே எங்கே இருக்கு? இந்தான் இருக்கானா? போடு 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 ஐயோ ட்ராக் ஆகலையே. போட்டான், மறுபடியும் போட்டான், அதே கதை மாதிரி தான் நடந்துச்சு. இப்பயுமே நெட்டு கிடையாது, நான் பண்ண மிஸ்டேக், க்ளோவால் போடல. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு, எப்படி முடியுதுன்னு தெரியல. சரி டபுள் பேரில் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெஸ்ட்டு ஐயோ போச்சு, க்ளோவால் எடுக்க மாறன்டனே, இப்போ எப்படி சமாளிக்கிறது, அவங்ககிட்ட கேட்கவும் முடியாது. சரி குத்து மதிப்பாக ஏறுவோம், நம்ம ரைட்டில் ஏறி கவர் பண்ணி அடிப்போம். இப்போ அவன் க்ளோவால் போட்டு ஏறி வந்தான்னா நம்மளை பார்க்க மாட்டான், ஏன்னா நம்ம க்ளோவால் போட்டால் தானே கண்டுபிடிப்பானுங்க. நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக போவோம், சைலண்ட் கில்லர். நான் வந்து இந்த ட்ரிக் வந்து நான் எப்படின்னா வந்து கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சு வந்து ரேங்க்டு மேட்ச்சில் வந்து நான் இதே ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். சென்ட்ராக அப்படி ஏறி என்ன பண்ணுவேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெஃப்ட்டில் போயிடுவேன், ஏன்னா அப்படி தான் ஆப்போசிட்டில் வருவானுங்க. ஏழைய பைப்பில் எங்கே இருக்குது, இன்னும் காணலையே, எங்கே அமைதியாக வரான். க்ளோவால் சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது, எனக்கு தெரிஞ்சு இந்த லெஃப்ட்டில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வரான், சென்ட்ராக தான் வந்திருந்தா இருக்கானா? இதை வச்சு லாங்கில் ஏறி அடிக்க முடியாது, க்ளோவாலும் கிடையாது. எப்படி இந்த மேட்ச் பண்ணால் நடக்க போகுதுன்றதை நீங்களே பாருங்கள். உயிரை கையில் பிடிச்சிட்டு ஏறாடே, அப்படி தான் கைஸ் போயிட்டுருக்கேன். குறுக்கால் எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டுருக்கேன். எங்கே காணும் க்ளோவால் மட்டும் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் அவனை சுற்றி முற்றி தேடுவேன், ஆனால் என் கண்ணில் அவன் மாட்டலை. அந்த டைமில் வந்து என் கண்ணில் அவன் படலை. எங்கே இருக்கான்? நான் லெஃப்டில் சென்டராக இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பண்ணியும் மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்த கதை மாதிரி நம்ம இப்படி க்ளோவால் வாங்காமல் நான் படுற அவஸ்தை இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த லெஃப்டில் இருக்கா? போடு 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 ஐயோ மிஸ் ஆகிடுச்சு, போடு போடு போடு, அப்படியே ஏறி அடிப்போம் கவர் பண்ணி. போடு போடு, எங்கடா காணோம் இந்த இருக்கானா? ஏ போடு 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 ஐயோ க்ளோவால் கூட அதுக்காட்டியும் மெடிக்கிட்டு போடுறானா? இப்போ நீ ஜோனன்லே தான் அந்த சாவை. ஐயோ வந்துட்டானே, போடு 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 ஐயோ 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 போடு 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 ஐயோ ஜோனலையும் சாக மாட்டாங்க. போடு ஐயோ ரைட்டில் ஏற்றான், முடிஞ்சு முடிஞ்சு சோரி. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு முதல்ல கன் எடுக்கிறோமோ இல்லையோ க்ளோவாலை பர்ச்சேஸ் பண்ணுறோம், இதனால் இந்த பயவில் வந்து இந்த ரவுண்டு ஜெயிச்சிருச்சு. உஷாராக க்ளோவாலை ஃபஸ்ட்டு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் க்ளோவாலில் அதனால் அவுட் ஆனனா இல்லை அவன் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டானா எனக்கு அதான் ஒன்றும் புரியல. பார்ப்போம், 62 லெவல் வேறு, எப்படியும் அடிப்பான் தான். நம்ம கொஞ்சம் மொக்கி ஆடுற மாதிரி தெரியுது, ஏன்னா நான் கேம் விளாண்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இந்த ரவுண்டு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீராப்பா சென்ட்ராக க்ளோவால் போட்டு ஏறுவேன். பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் 2 க்ளோவால் போகிறதுக்கு என்னென்னலாம் பில்டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே க்ளோவால் போட்டு காட்டி கொடுத்துருவேன் எங்கே இருக்கேன் அப்படின்றத. ஏன்னா ஒரு க்ளோவாலாக போட்டால் அவன் இங்கே லெஃப்ட்லேயே ஏறி வரான்னு நினைக்கிறேன். எங்கே இங்கே தான் இருக்கானா? என்ன இந்த ரவுண்டு இன்னும் ஆளே காணோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒளிஞ்சிருந்தெல்லாம் யாரை பார்ப்பேன், நான் என்ன பண்ணுன்றது எனக்கே தெரில. இந்தா தான் இருக்கோம், க்ளோவாலை போட்டு ஏறுவோம், சின்ன ஓடுவோமா, என்ன பண்ணுறேன் எனக்கு ஆக்சுவலி வந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளோவாலை போட்டு சுற்றி வளைச்சி போகலான்ற மாதிரி எதோ காமெடி பண்ணிகிட்ருக்கேன் அவனை கூப்பிட்ற மாதிரி. அவன் பார்த்தீங்கன்னா அவன் இங்கேயே வந்துட்டான். தம்பி வாங்க, அடிக்க மாட்டேன், என்னடா இங்கே இருந்தாலும் ஐயோ ரைட்லேருந்து அடிக்கிறான் போல இருக்கு, போடு நல்ல வேலை கொஞ்சம் விட்டுருந்தோம் நம்மளாக போட்டிருப்போம். இந்த தான் இருக்கான், இதில் லாங்கும் அடிக்க முடியாது, இனிமேல் வந்து நம்ம கிட்ட ஏறினா தான் வேலைக்காகும். சரி நம்ம ரைட் ஏரிய போகலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோவால் மட்டும்தான் இருக்கும், பயலை காணும், ஆல்ரெடி பயவில் இங்கேயே ஓடி போயிடுச்சு நமக்கு பயந்து. என்னெல்லாம் பார்த்து பயந்து ஓடுறான் பாருங்கண்ணே, எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். எங்கே இருக்கானோ நான் இருக்கணும் அப்படின்னுமா, எங்கடா இருக்கான், இந்த உள்ளற இங்கே தான் இருக்கியா, இந்த வந்துட்டா இதோ வந்துட்டேன், போடு 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 ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஐய் என்னடா செவத்தெல்லாம் சுருட்டுருக்கேன், ஐய போச்சு போட்டான். நானாக எப்படி விளாண்டுருக்கேன், தூக்கு காலத்தில் விளாண்டுருக்கேன் போல இருக்கு மேட்சையும். நம்ம ப்ரோ கில்லர் பாய் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வெற்றிகரமாக 4 மேட்ச்சு 4 ரவுண்டு ஜெயிச்சிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு தான்,
இனிமேல் என்னங்க நடக்கிறது? சரி, இதே டபுள் பேரில் ட்ரை பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கிட்ட வந்தால் அடிக்கிற ஈஸியாக இருக்குது. வுட் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நான் எதுக்கு எடுக்கிறேன்னே தெரியாது, பட் ஆனால் அதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க எதுக்கு எடுக்கிறேன்னு. சும்மா நம்ம ட்ரை பண்ணுன்ற ஒரு அளவு பாஸ் அதுதான். சரி, நம்ம இந்த ரவுண்டு வந்து நம்ம நேராகவே ஏறுவோம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இன்னுங்க இந்நேரத்துக்கு ஆள் வந்திருக்கணுமே, இங்கே ஒரு வேளை வந்து நம்மள்ட சுத்த வச்சு வேடிக்கை பார்க்குறோனும். ஏறுவோம், பயப்படாமல் ஏறுவோம். நம்மகிட்ட டபுள் பேரல் கன் இருக்கு, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது. நம்மளை ஒரு வேளை கூப்பிட்றோண்ணா அடிக்கிறதுக்கு, வர வச்சு அடிக்கிறாராமா. நாங்களாம் ராவான ரவுடி, நம்மகிட்ட குளோவால் இருக்குது, கன் இருக்குது, நம்மளை ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒன்லி பில்டப்பு தான், ஒன்றும் நம்ம அடிக்க போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, அங்கே எங்கேன்னு ஓடுவேன். ஏன்னா வந்து அவன் எங்கே இருக்கானே தெரியல, அதனால தான் நான் பாட்டுக்கு எது எதோ பண்ணி நடக்கிறேன். அவன் ஆக்சுவலி வந்து சென்டரான வீட்டில் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இங்கே தான் இருக்கான். ஓகே, பயப்படல, நம்மளை அலைய விட்றாராமா. இப்போ நம்ம வந்து அவராலேயே விடுவோம், இப்படி ஏறி கவர் பண்ணி அடிப்போம். வுட் ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா ஒரே ஹெட் அப்படியே தூக்கிடலாம். பாருங்கள் பாருங்கள், இன்னும் வரலையா? சரி, இந்த இடத்துல இருந்து கவர் பண்ணி அடிப்போம். வுட் ஸ்பீக்கரில் ஒரு கில்லாச்சும் அடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப நாள் கனவு, பட் ஆனால் அடிக்கிறேன்னா இந்த தான் இருக்கானா. போடு 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 போடு, மிஸ் ஆகிட்டான். போடு போடு, என்ன குளோவாலே போட மாட்டேங்கிறான். அந்த போட்டானா, போடு 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 போடு. ஐயோ, நம்ம குளோவால் போடாது, நம்மளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயிரை குறைச்சிட்டான்னு. போடு, ஐயோ, அவனை மெடிக்கிட்டே போட விடவே கூடாது. போடுற போடுற, நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கானே. போடு போடு, அதே தான் வேறு மாதிரி. ஓபி ஓபி போடு. அப்பா, என்ன தான் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அடுத்தவங்க லூட்டை பொறுக்கி அதை நம்ம எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணிங்களோ கொஞ்சம் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி. சரி, நம்ம வந்து காளான் மட்டும் வாங்கிப்போம், நேராக ஏறுவோம். இங்கே தான் வரணும். குளோவாவில் போட்டு அப்படியே தம்பியை மடக்கு நம்ம தலைவரை. என்ன சத்தம் வேற எங்கேயோ கேட்குது, பின்னாடி வந்துட்டானா? முடிஞ்சு கதை. ஏதோ பார்த்தீங்கன்னா உருப்படியாக குளோவால் போட்டாச்சு. ம், ஏத்தாப்புலேயே ஓடுறானா? இங்கங்க இங்கங்க போடு. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தா ஒரே இடத்துல தூக்கிடலாம். போடு போடு, ஆ தப்பிச்சிட்டான். நம்மளை அடிக்காமலே நல்லா ஓட்டம் காட்டிகிட்டே இருக்கான். போடு, எங்கே ஆளை காணோம், அதுக்கடி இங்கிட்டு வந்துட்டானா? இந்த இருடா ஏறி வரண்டடி கொய்யால, ஏங்கிட்டியா நீ தப்பிக்கிற? நாங்களாம் இங்கேயும் இங்கே ஓடிக்கிட்டே இருக்கானே, கொஞ்சம் விட்டா நான் லாக் ஆகிடுவோம் போல இருக்கு. இது உள்ளற போடு. நம்ம கதை கொஞ்ச நேரம் கந்தலாக இருக்கும். போடு போடு போடு, கொஞ்சம் விட்டா ஐயே, இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், உன்னை போட்டுடலாம் கைஸ். இது ரெட் ஆட்டே ஆக மாட்டேங்குது. என்னடா டே, என்னடா பூந்தலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க? ஒரு க்ளோ ஆல் போடுறான், அந்த க்ளோ ஆல் கூட மரியாதை இல்லை. ஹாய், ஒரே தப்பிச்சிட்டான், பயவில்ல. போடு, குளோவாலில் மட்டும் நல்லா இது பண்ணி போட்டுட்டே இருக்கா, நம்மளை அடிக்கவே மாட்டேங்கிறான். ஏதோ பெருசாக பிளான் வச்சுருக்கா நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளை அடிக்கவே மாட்டேங்கிறான். இதுதான் மாட்டுவல்ல. ஐயோ, நான் வர குளோவால் போட்டிகிட்டே இருக்கேனே. ஐயோ, போச்சு, மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறது, போங்க, நம்ம நிலமை ஜோன் வேறு வந்துருச்சு. எப்போ ஆட, ஒரு வழியே தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு இல்லாட்டியும் எங்கே இப்போ அதுக்கு வேண்டிய ஆளை காணும், இந்தால் தான் இருக்கான். போடு போடு போடு, இப்போ நீ மாட்டோட இருறாடி. அவ்வளோதான், அவனுக்கு எழுத்து குறைஞ்சி, நமக்கு எழுத்து குறைஞ்சி, அவன்தான் மாட்டிக்கிட்டான். அவன் போட்ட இதை பார்த்தீங்கன்னா வந்து அவன் போட்ட குளோவாலே மாட்டிக்கிட்டான். வேறு மாதிரி போங்க, மேட்ச் ஈக்குவலாக போயிட்டுருக்கு. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. என்ன பண்ணுவோம், வெஸ்ட்டு மாற்றுவேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து மஷ்ரூம் ரொம்ப ரொம்ப நமக்கு மஸ்ட்டு, சென்ட்ராகவே ஏறுவோம். ஸோ கைஸ், நான் வந்து நைட்டில் தான் இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கும், மன்னித்துக்கோங்க. நமக்கு டைம் இப்போ தான் கிடச்சிது, நைட்டில் ஒர்க் போயிட்டுருக்கேன், அதனால தான் வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்காக தரமான கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக அது வந்துடும். இங்கே இந்த தான் இருக்கான ஓப்பனில். நம்ம ரைட்டில் இறங்கி நம்ம மரத்துக்கிட்ட இருந்து கவர் பண்ணுவோமா? இவன் நம்ம இங்கேயே இறங்கி அடிப்போம், போக மாட்டிங்களா? நல்லா இருக்கா? போடு 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 போடு. என்ன ட்ராகே ஆகி தொலை மாட்டேங்குது, போட்டாங்களோ அவளை போட்டானா? நான் பாருங்க எவ்வளோ சாவகாசமாக நிற்கிறேன் பாருங்களேன். க்ளோவால் போடலாமா வேண்டாமான்னு யோசி யோசிச்சு போட்டுட்ருக்கேன். எங்கே, இந்தா லெஃப்டில் இருக்கானா? இந்தா ரைட்டில் இருக்கான். போடு 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 போடு. எப்பா ஆடா, நல்ல வேலை அவன் மெடிக்கிட்டும் போடல போல இருக்கு, இல்லாட்டினா நமக்கு
நம்ம கதை கந்தலாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வழியாக அஞ்சாவது ரவுண்டு வந்தாச்சு. இதை இப்படியே பிடிச்சி நம்ம பூகி அடிச்சிட வேண்டிதான். சரி நம்ம ரைட்லேயே ஏறுவோம். இப்படி தான் ஏறணும். பைப்பில் இங்கிட்டு தான் வருவான் பாருங்களேன். இந்த வந்துட்டான், ஆப்போசிட்டில் வந்து விட்டான், வந்து விட்டான், வந்து விட்டான். ரெண்டு மூணு கிலோவில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். நம்ம லெஃப்டில் ஏறி அப்படி எப்படி அடிக்கிறோம் மட்டும் பாருங்கள். எங்கடா அங்கே எந்த ஆளுக்கானா வந்தா இருக்கானா? போடு ஐயோ, நம்மளை போட்டுருவோம் போல இருக்கே. ஆத்தி என்ன குறைச்சிட்டான். ஆ முடிஞ்சது சோழி. எமோட்டு ஆட பாவி, எமோட்டு போட்டு பெருப்பி வச்சுட்டான் கைஸ். பாருங்களேன், இந்த மேட்ச்சை நம்ம விடவே கூடாது கைஸ். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எமோட் போடுறதெல்லாம் வந்து சீரியஸாலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னியாக சொல்கிறேன் அவங்கள்ட்ட, அவ்வளோதான். எமோட் போட்டால் நம்ம எமோட் போடணும், ரிவேஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஃபன், அந்த கேம் தானே, அவ்வளோதான். மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரெக்டாக ஈக்குவலாக போயிட்டுருக்கு. நானும் அஞ்சு ரவுண்டு, அவனும் அஞ்சு ரவுண்டு. இப்போ பாருங்க, நான் என்ன காமெடி பண்ணுன்றதை மட்டும் நீங்களே பாருங்களேன். சிரிச்சிடாதீங்க, ஆளே இல்லை பெல்லுன்ற மாதிரி நான் பாட்டுக்கு எங்கேயும் சுட்டுட்ருப்பேன். பயப்பில்ல, அவன் உஷாராயிட்டான். சரி இப்போ க்ளோவால் போட்டு ஏறும். இப்போ பார்த்தீங்களா நான் எதுக்கு உட் ஸ்பீக்கர் எடுத்துன்றதை பார்த்தீங்களா? ஐயோ அடிக்கிறானே, போடு போடு. இப்போயும் நான் உட் ஸ்பீக்கர் எடுத்தால் தான் பெரிய தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இனிமேல் அந்த கண்ணு வேலைக்கு ஆகாது. ஓகே இப்போ வாடா என் முன்னாடி. ஆ அதுக்குள்ளேயே க்ளோவால் வீடை கட்டி நம்ம ஆள் மெடிக்கல் போட்டிருக்காப்புல. நம்ம ரூல்ஸ் படி நம்ம வெயிட் பண்ணுவோம், வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அடிப்போம். இப்படியே சுற்றி சுற்றி வருவோம். எங்கே போனாலும் நம்ம அவனை பிளாக் பண்ணுறது தான் நம்ம முதல் வேலையாக இருக்கும். இந்த வந்துட்டானா எங்கே அதுக்கடி ஆளை காணோம். இந்த இருக்கும் ஆப்போசிட்டில் போடு போடு போடு. ஆ கிழிஞ்சிது. நானும் எப்படியோ அடிப்போன்னு பார்த்தேன், ஒன்றும் நமக்கு இதில் செட்டே ஆகலை கைஸ். நமக்கு இந்த கன்று சரியில்லை, வேற ஒன்றும் இல்லை. நம்மலாம் ஒழுங்காக தான் அடிக்கிறோம், கன்று சரியில்லை வேற ஒன்றும் இல்லை. அடே ஒன்றா மட்டும் உன்னையை விட்டுருவேனா? இந்த ஐரூவா வரண்டா, போடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. க்ளோவால் போட்டானா? போடு போடு போடு. முடிஞ்சு சோழி. பையனுக்கு 999 நினைக்கிறேன், இல்லாட்டி நம்ம கதையை நேரத்துக்கு முடிச்சிருப்பான். இது அவனுக்கு 999 இருக்கிறதே நமக்கு நல்லது. ஜஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு ஓகே ஏறுவோம். நம்ம வந்து மறுபடியும் நம்ம இதே இடத்துல நம்ம க்ளோவில் போட்டு அப்படியே ஏறுவோம். ஆனால் காமெடி நடக்காமல் இருந்தால் சரி தான். நான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஏதோ சம்பவம் பண்ணலான்னு பண்ணுவேன். பயப்புள்ள டக்குன்னு ஏறி வந்துடுவோம். இந்த வந்துட்டான் லெஃப்டில் போடு. ஐயோ டக்குன்னு க்ளோவில் போட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோவாலும் டக்குன்னு போட வராது, கன் எடுத்து அடிக்க வராது. இதை மாற்றி மாற்றி அடிக்கிறதுல நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. என்னடா க்ளோவாலில் பூந்து பூந்து ஓடுறான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் ஏதோ ட்ரை பண்ணுவேன், பட் அவனும் நல்லா ஓட்டம் காட்டுவான். நம்மளை அடிக்கிறத விட அவன் ஓட்டம் காட்டுறது தான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். இந்த அருக்கு பைபிளில் ரைட்டில் இருக்கும். நான் எங்கே அடிக்கக்கூடாதோ அங்கே தான் அடிப்பேன். இந்த லெஃப்டில் வந்துட்டானா? போடு போடு. அவன் மேலே ஒரு புல்லட் கூட போட மாட்டேங்குது. ஆனால் பாருங்களேன், நம்ம ஹெல்த் எப்படி குறைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோவமாக இருக்கான் யா நம்ம ஆள். கொஞ்சமாச்சும் மெடிக்கேட் போகிற டைம் விட்றாடே எப்பா. கொஞ்சம் விட்டால் நம்ம கதையை எங்கேயே முடிச்சிடும் நம்மள இருக்கே. நான் வரைக்க வேகத்தை பார்த்தா எங்கே இருக்கு? நீ இங்கே தான் இருக்குன்னு தெரியும், பட் பார்ப்போம். நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம். இங்கே ஒளிஞ்சுன்னு அடிக்கலாமா? இந்த ஊர்றான, போடு 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 போடு. ஆ கிழிஞ்சுது, நதுக்கு போட்டுடலாம். போடுறான். பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்டு லேக் ஆகிடுச்சு, ஒரு வழியாக போய் அடித்தாச்சு. ஓகே கேஸ், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தரமான கண்டென்ட், இதோட நல்ல கண்டென்ட் கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.